மாத்தி யோசிச்சீங்க விவசாயிகள் தற்போது ரசாயன உரங்களை தவிர்த்து பயிர் சுழற்சி பசுந்தாள் உரம் மக்கிய இயற்கை உரம் மற்றும் உயிரியல் முறைகளை பின்பற்றி இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் நஞ்சில்லாத உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதோடு சுற்றுச்சூழலையும் மேம்படுத்த முடியும் மேலும் சந்தையில் இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல வரவேற்பும் விலையும் கிடைப்பதால் விவசாயிகள் உயர் வருவாய் ஈட்டி வருகின்றனர் அந்த வகையில் இயற்கை முறை வேளாண்மையில் ஈடுபட்டு பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் வட்டம் கோட்டைக்குப்பம் கிராம வேளாண்மையாளர் டி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் தரும் செய்திகள் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கட்டுப்பாடுகள் அப்படின்னு வரும்போது ஒரு ரெண்டு மூணு முறை இருக்குங்க அதில் அதாவது வந்து உயிரியல் முறை இருக்குது நம்ம இந்த சாதாரண நம்ம இந்த வேம்பு சார்ந்த அந்த பொருள்களை வச்சு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது அது இல்லாமல் வந்து இந்த அந் இந்த அஞ்சலை கரைசல் அதாவது எப்படின்னா மாடுகள் சாப்பிடாத இருக்கக்கூடிய அந்த கரைசல் அந்த அந்த இலைகளை வந்து கோமியத்தில் ஊற வச்சு அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மாதிரி வந்து மூணு முறைகள் இருக்குங்க பூச்சிகள் வர்றதுக்கு அதாவது தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து எதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை ரெண்டாவது எப்படின்னா இதை விட்டுட்டோம்னா அதிகப்படியான சேதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பு நம்ம வந்து சாதாரணமாக எல்லா அது இல்லாத ஒரு இடமே கிடையாதுங்க வேப்பங்கொட்டை சாறு அப்படி இல்லைன்னா வேப்ப எண்ணெய் அதாவது ஒரு சரியான விகிதத்தில் அதிகமாகவும் போகாமல் கம்மியாகவும் போகாமல் அந்த சரியான விகிதத்தில் வந்து நம்ம அதை கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆரம்பத்துலேயே அதாவது அந்த பூச்சிகளினுடைய நடமாட்டத்தை எப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க அப்போவே உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காதுன்னு அர்த்தம் அதை எப்போ பார்க்கணும்னா ஈவினிங் அதாவது வந்து சாயந்தரம் வேலை இல்லைன்னா காலை வேலை அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இல்லை காலையில் சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகளினுடைய நடமாட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இந்த நெல் பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து மூணு ஸ்டேஜிங்க ஒன்று வேர் வளர்ச்சி பருவம் ரெண்டாவது தண்டு வளர்ச்சி பருவோம் மூணாவது வந்து அந்த இது வந்து அதனுடைய தானியங்களில் வந்து அந்த சத்துக்களை சேமிக்கிற பருவம் அதுதாங்க அதனுடைய ஒரு மூணு பருவம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன வயசில் அந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் வந்து ஒரு விதமான சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து அதிகமாக தாக்கும் அதுக்கு அடுத்தபடியாக தண்டு வளர்ச்சி பருவத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதாவது எப்படின்னா இந்த நம்ம அந்த சுருட்டு பூச்சி தண்டு துளைப்பான் அந்த மாதிரி வந்து தாக்கும் மூணாவது உங்களுக்கு வந்து க கதிர் விளைஞ்சி அந்த காய் பால் பிடிச்சி வடியும் போது வந்து அதில் ஒரு விதமான அதாவது சார் உறிஞ்சும் பூச்சிகளே கூட சொல்லலாம் அதை அதாவது பார்த்திங்கன்னா நாவாய் பூச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புகையான் அந்த புகையான்ன்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஒரு நோய் அது எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வேம்பு சார்ந்த அந்த பொருட்களை வச்சு நம்ம வந்து அதை இப்போ பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா முற்றிலும் வந்து தடுக்கப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா இது இதனால தான் வந்து எப்படின்னா விவசாயிகளுக்காக வந்து ஒரு என்னால் முடிஞ்ச வந்து ஒரு பூச்சி உருட்டியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் கற்பூர கரைசல்னு பேருங்க அது அதாவது வேப்பெண்ணெய் கோமியம் கற்பூரம் மஞ்சத்தூள் இயற்கை சுண்ணாம்புத்தூள் இதை வச்சு வந்து ஒரு கற்பூர க கரைசல்னு சொல்லி வந்து எனக்காக வந்து ஒரு கரைசலை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் இயற்கையில் அதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க இது எப்படின்னா இது இது யாருக்கு விருப்பமோ அவங்க வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதில் அதனால் இது இது பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சி ஊக்கியாவும் செயல்படுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாமே வந்து நம்ம வயலுக்கு வருது நன்மை செய்யும் பூச்சிகளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த நோய் மேலாண்மைக்காக பண்ணுற செலவு வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி குறையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராப் வைக்கிறது இந்த ட்ராப்பு வைக்கிறது எப்படின்னா எலிக்கு எப்படி நம்ம வந்து ஒரு பொரிய வச்சு அதுவோ தானாக வந்து உள்ளே விழுதோ உள்ள விழுந்தால் நம்மளுக்கு இல்லை அந்த மாதிரி தாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலையம் அதாவது விவசாயிகளுக்கு தேவையான மிக முக்கியமான ரகங்களை வந்து அவங்க அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு அவங்களுடைய அந்த ஊக்குவிப்பு மூலயமா தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை அதாவது சமீப காலமாக வந்து எப்படின்னா இயற்கை விவசாயத்தில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க அவங்க அவங்களுடைய அந்த ஒரு ஊக்குவிப்பு எங்களுடைய ஒரு முயற்சி அதனால் இப்போ வந்து அந்த இயற்கை விவசாயத்தை வந்து நோக்கி நாங்கள் வெற்றிகரமாக இருக்கோம் எல்லா விவசாயிகளும் இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம இப்போ போகும்போது ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கை அது வந்து நம்ம தாராளமாக நமக்கு கிடைக்கும் மேலும் விபரங்கள் பெற டி ஆர் ஸ்ரீதர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஏழு ஏழு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்